ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கிரிப்டோஜன் தமிழ், நான் உங்கள் இவா. ஓகே, இந்த வீடியோவில் ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துருப்போம். ஃபார்மிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபார்மிங் வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதாவது எந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் சுசி ஸ்வாப் பார்க்கலாம், பேன்கேக் ஸ்வாப் பார்க்கலாம், ஏப் ஸ்வாப் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 8 to 9 months வந்து ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சாக வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் உள்ளே வந்து பல மில்லியன் டாலர்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஒரு ஸ்டேபிளான பர்சன்டேஜில் உங்களுக்கு கரெக்டான இன்கம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஏப்ஸ் வேப்பில் தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நைட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த காயினை பற்றி டீடெயில் பார்க்கணும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் நம்மளோட வீடியோலாம் எல்லாமே பாருங்கள். தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வீடியோ ஃபார்மிங் வீடியோலாம் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா 3 ரூபா 2 ரூபா இருக்கக்கூடிய காயின் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். மைக்ரோ காயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் மிகப்பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியும். வளர்ந்துருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனி பிஎன்பி இடிஹெச் அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பேக்காக்கோ காயினை பற்றி சொல்லியிருக்கேன். 3 ரூபா 50 காசில் இருந்துச்சு, இன்றைக்கி 34 ரூபா போயிட்டு இப்போ 24 ரூபா இருக்கு. இப்போவும் நீங்கள் அதை தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதே போல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ மறக்காமல் வந்து இந்த டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இதில் கொடுக்கக்கூடிய ஆட் ட்ராப்ஸு சில லிங்க்கு, அதாவது எப்படி சொல்லலாம், உங்களுக்கு வந்து அந்த சிக்னல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் கூட நான் வந்து ஒரு காயின் போட்டிருந்தேன், எக்ஸிசி காயின் வந்து நல்லா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே போல் வந்து ஒரு 1 hourலேயே வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து டெலிகிராமில் தான் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய ஏர் ட்ராப் வந்து கிடைக்கும். இது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஏர் ட்ராப் தான். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. இதை பயன்படுத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த இது விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த காயினை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி தாராளமாக சேல் பண்ணலாம். ஏர் ட்ராப்பில் ரேண்டமாக நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க, அதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். இப்போ எனக்குமே நான் கலந்துக்கிட்டேன், ஒரு 2-3 ஏர் ட்ராப் தான் கிடச்சிருக்கு. மீதியெல்லாம் என்னோட டவுன்லைன்ஸ், அதாவது நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாமே நிறைய டைமுக்கு நிறைய காயின் வந்து கிளைம் ஆயிருக்கு. அதே போல் இப்போ நான் வந்து பை சம் காயின் சொல்லிட்டு இப்போ நான் வந்து நோட் டீட் கொடுத்துருக்கேன், காலையில் கொடுத்துருக்கேன். ஸோ 8 24 இந்த காயின் பார்த்தீங்கன்னா டிசிபி அப்படிங்கிற காயின். ஸோ இந்த டிசிபி அப்படிங்கிற காயின் தான் வந்து ஏப்ஸ் ஆப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி, இந்த காயின்னா என்ன, இந்த காயின் வந்து எதுக்கு வந்துச்சு, இது எப்படி நம்ம ஃபார்மிங் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோ லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக புரியாது. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த காயினோட விலை பார்த்திங்க அப்படின்னா 2 ரூபா 10 காசுலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த காயின் வந்துட்டு மொத்தமாகவே ஒரு வாட்சிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 800 பேர் தான் வந்து இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ரேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3380 ரேங்க்கில் இருக்குது. 11000 ரேங்க்கு மேலே, அதாவது 12000 காயினுக்கு மேலே இருந்தாலும் இது ஒரு 3000 ரேங்க்கில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, வெறும் 800 பேர் தான் இந்த காயினை பார்த்துட்ருக்காங்க. பட் ஏன் இந்த காயின் வந்து இவ்வளோ விலை போகுது, எதனால் வந்து இவ்வளோ வந்து அதிகமாக போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பேக்ரவுண்டு தான். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா வீடியோ வந்து லென்த் அதிகமாக போயிட்டுருக்கும். நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் போய் கண்டிப்பாக அவங்களோட சோஷியல் மீடியா, அவங்களோட வெப்சைடு எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் வந்து அந்த ஹால் டைம் ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹால் டைம் ஐ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா 5 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் வந்து ரொம்ப கம்மியில் தான் இருக்குன்னு சொல்லணும். இதோட டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான், பட் இருந்தாலுமே அந்த நல்ல ஒர்த் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸில் பை பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல வேல்யூ போகும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபார்மிங் போடுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த காயின் வந்து குவான்டிட்டி நம்மளால் அதிகப்படுத்த முடியும். ஒரு வேளை இது வந்து ஒரு 8 to 10 ரூபா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் அந்த காயினை வந்து வாங்கியிருக்கேன். இதை வந்து இதை தான் வந்து நான் ஏப்ஸ் ஆப்பில் வந்து ஃபார்மிங் பண்ண போகிறேன். ஸோ இதோட பர்சன்டேஜ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே தெரியும், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது. 1 ரூபா 1.5 ரூபாவில் இருக்கும்போது வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலி நேற்றே நான் வந்து இந்த காயினை வந்து பை பண்ணிட்டேன், நேற்றே வீடியோ போட முடியல, அதனால தான் நான் இன்றைக்கி போடுறேன். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா 1 ரூபா 70 காசு, இன்றைக்கி வந்து 2 ரூபா 10 காசு வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போவுமே வந்து ஒன்றும் லேட் ஆகலை, தாராளமாக இந்த காயினை வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பிஎன்பி அல்லது பியூஎஸ்டி ஏதாவது காயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து எப்படி நீங்கள் ஃபார்மிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, தெரியலன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். டேப்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏப்ஸ் வேப் அப்படிங்கிறது இந்த வீடியோட லிங்க்லேயே வந்து அந்த ஏப்ஸ் ஆப் ஃபைனான்ஸோட லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஏப்ஸ் ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெஃபரெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் யார் வேணால் எந்த இதில் போனால் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏப்ஸ் ஆப்பில் போயிட்டு நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபார்மிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் பேஜ் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறமா இந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து லோட் ஆகும். காரணம் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து அந்த டிசிபி அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணணும். ஜஸ்ட்டு டிசிபி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா
அந்த காயினுக்கு உண்டான ஃபார்மிங் இருக்கா அப்படிங்கிறது வந்து கீழே வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான், அந்த டிசிபி அப்படிங்கிறது. இங்கே வந்து என்னபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 9 ரூபா அல்லது 10 ரூபா வந்து சின்னதாக ஒரு ஃபீஸ் போகும், அது கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல மைனூட்டாக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கால்குலேட்டர் இருக்கும், அந்த கால்குலேட்டர் லைட்டாக ஒரு டச் பண்ணி பாருங்கள். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பர்சன்டேஜ் எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ, வாரத்துக்கு எவ்வளோ, மாதத்துக்கு எவ்வளோ, வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 22% கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு, அதாவது கிட்டத்தட்ட 3%. அதாவது இங்கே 1 லேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்திங் கிடச்சிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு இயர் கணக்குலேயும் போகும், ஏன்னா அந்த காயினோட லைஃப் வந்து நல்லா மூமெண்ட்டில் இருக்க போகுது, அதனால் கண்டிப்பாக வந்து நல்லா போகும். நீங்கள் ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5-2 மாதத்துலேயே வந்து கேபிட்டலுக்கும் மேலே எடுத்துடுவீங்க. மேபி நீங்கள் போடுற அந்த காயினோட விலை இப்போத்தை விட ஒரு 5% 10% ஏறிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் 2 ரூபாய்க்கு வாங்குற காயினை 8-10 ரூபா போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. இதே மாதிரி தான் அந்த பேக்காக்கோ காயின்லேயும் வந்து நடந்துச்சு. இதை நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொன்னேன், பட் நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுட்டீங்க. அதை மிஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த காயின், அந்த டிசிபி காயினை வந்து மறக்காமல் பை பண்ணி நீங்கள் தாராளமாக ஃபார்ம் பண்ணலாம். ஏப்ஸ் வெப்போட ஹோம் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த இடத்துல இருக்க அந்த காயினை, இந்த காயினை வந்து நேற்று தான் வந்து லான்ச் பண்ணாதான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று நைட்டு லான்ச் பண்ணாங்க, இன்றைக்கி காலையிலேருந்து ஃபார்மிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இன்னிலேருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 1100% 1200% கொடுக்குற கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக பர்சன்டேஜ் குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 300-200 அந்த பர்சன்டேஜுக்கு வந்துடும். நீங்கள் முன்னாடியே போனீங்கன்னா அப்படின்னா அதிகப்படியான காயினை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக சேல் பண்ணலாம். நீங்கள் தினசரி இந்த காயினை விற்று நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஸோ ஏப்ஸை பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து நிறைய பிஎன்பி கம்பெனிஸ் நிறைய வந்துட்டுருக்கு, பிஎன்பி பிஸ்னஸ்ஸு, பிஎன்பி மைனரு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்எக்ஸ் மைனர் நிறைய வெப்சைட் வருது. பட் அதிலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா சேஃபாக அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஒரு சில வெப்சைட் 1 மாதம் சாத்துவாங்க, ஒரு சில வெப்சைட் 3 மாதம் கழிச்சு சாத்துவாங்க, ஒரு சில வெப்சைட் ஒரே வாரத்தில் சாத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களோட பிஎன்பி வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மிங் பெரிய எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான ப்ராஃபிட் கிடைச்சாலும் ஓரளவுக்கு நல்ல லைஃப்லாம் கிடச்சிட்ருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1-2 இயர் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறது ஒரு சின்ன அமௌண்ட் தான், மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50-55,000 வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஓரளவுக்கு நல்ல பெரிய எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம். ஒரு வேளை உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, அது வந்து எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஃபார்மிங் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் ஒரு வாட்டி பாருங்கள். அல்லது இந்த டிசிபி காயினை வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு வாங்கி ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு லிக்விடிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும், அதாவது 2 காயினை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தோம்னா எல்பி டோக்கன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம ஹோல்டு பண்ணால் நமக்கு வந்து டெய்லி ப்ராஃபிட் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்னென்ன கேட்கும்னா உங்களுக்கு வந்து 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் வந்து அந்த ட்ரேடை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து எக்ஸ்சேஞ்சு லிக்விடிட்டி அப்படிங்கிற 2 ஆப்ஷன் காட்டும். ஸோ இது லிக்விடிட்டி அப்படிங்கிறது, அதை வந்து லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த பேர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து கேட்கும், அதாவது பிஎன்பி ப்ளஸ் வந்து இந்த டிசிபி அப்படின்ற காயினை. இந்த டிசிபி காயினை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் இதுக்குள்ளேயே நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணிக்கலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு, ஸோ நம்ம அதை சொன்ன மாதிரி இந்த இடத்துல ட்ரேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், எக்ஸ்சேஞ்சு ஒன்று இருக்கும். ஸோ லிக்விடிட்டியில் வந்து நம்ம 2 காயின் ஆட் பண்ணணும், அதுக்கு 2 காயின் வேணும், ஒன்று பிஎன்பி வேணும், இன்னொன்று வந்து நம்ம டிசிபி அப்படின்ற காயின் வேணும். எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. முதல்ல வந்து அந்த காயின் இல்லாதவங்க அந்த எக்ஸ்சேஞ்சை கிளிக் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற பிஎன்பி அல்லது பியூஎஸ்டி கொடுத்து நீங்கள் வந்து அந்த காயினை வந்து பை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மேலே வந்து பிஎன்பி கொடுத்துக்குங்க, கீழே வந்து லைட்டாக டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே காயின் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் டிசிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிசிபி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த காயின் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் அந்த காயினை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறமா அது கீழே வந்துடும். மேலே வந்து உங்களோட பிஎன்பி எவ்வளோ இருக்குது மேக்ஸிமம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எங்கிட்ட இருக்க எல்லா பிஎன்பி கிட்டத்தட்ட ஒரு $78 சம்திங் வந்து பிஎன்பி எடுத்துக்குது. அதுக்கு ஈக்குவலான வந்து அந்த டிசிபி காயின் அப்படிங்கிறது வந்து கொடுக்குது. இங்கே வந்து ஸ்வாப் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த காயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த காயின் ப்ளஸ் பிஎன்பியை தான் நம்ம வந்து லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். காயின் வாங்காதவங்க இதை ஸ்வாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் இந்த காயினை வாங்கி உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்லேயே நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 8 ரூபா 10 ரூபா போச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த காயினை வந்து இந்த இடத்துல வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோம் பேஜில் வந்துட்டு அந்த லிக்விடிட்டி அப்படிங்கிற பேஜுக்கு வந்துடுங்க. ஜஸ்ட் வந்து அந்த சைடில் இருக்க 3 பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே அது வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் லிக்விடிட்டி உள்ள போய்க்கிறேன்.
லிக்விடிட்டிக்குள்ளே போகிற இந்த வெப் பேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும் இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும். காரணம் என்னென்னா நிறைய யூசர்ஸ் வந்து ரெகுலராக நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போது கீழே வந்து இங்கே ஆட் லிக்விடிட்டி அப்படின்னு கேட்டிருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் லைட்டாக ஒரு டச் கொடுங்க. டச் கொடுத்ததுக்கப்புறமா ரெண்டு பேர் கேட்கும். ஸோ மேலே வந்துட்டு பிஎன்பியை வந்து மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஸோ லைட்டாக தொட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துடும். இப்போ எங்கிட்ட $78 உண்டான பிஎன்பி வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த டோக்கன் கேட்கும், அந்த இடத்துலையும் வந்து லைட்டாக ஒரு டச் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து நீங்கள் டிசிபி அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள், டிசிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறமா அந்த காயின் வந்து ஷோ ஆகும். ஸோ கீழே ஷோ ஆகிருக்கு, ஸோ அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெண்டு காயினுமே வந்துடும். ஸோ இந்த ரெண்டு காயினையும் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இதில் வந்து அந்த இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு காட்டுது, நீங்கள் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு லைட்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதாவது $75 உண்டான காயின் எங்கிட்ட வந்து இருக்குது, ஆனால் இங்கே $78 கொடுத்துருங்க, அதனால் வந்து அது கரெக்ட் பண்ணிக்கல. ஸோ இங்கே மேக்ஸிமம் கொடுத்தோடனே அதுக்கு ஈக்குவலான்ட்டான பிஎன்பி வந்து அதை எடுத்துக்கிச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல அப்ரூவல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்ரூவ் டிசிபி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபீஸ் போகும். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹6.95 வந்து ஃபீஸ் போகுது. ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்ரூவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு அப்ரூவ் ஆகிடும். ஓகே, அப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆட் லிக்விடிட்டின்னு கேட்கும். ஸோ அதை வந்து நான் அப்ரூவ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்குது. ஸோ ரெண்டாவதாக கேட்டிருக்க கன்ஃபார்ம் பட்டனையும் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதுக்கும் கன்ஃபார்ம் சப்ளை அப்படின்னு கேட்குது. ஸோ சப்ளை கரெக்டாக கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு சின்ன ஃபீஸ் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக, அதாவது ஃபீஸ் ஒரு $34 போகும், டோட்டல் அமௌண்ட் அந்த பிஎன்பியும் சேர்த்து எடுத்துக்கும். ஸோ டோட்டலாக எடுத்துக்கும். ஸோ இதுக்கு வந்து அப்ரூவ் அப்படிங்கிற பட்டனை வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பிஎன்பி ப்ளஸ் அந்த டிசிபி அந்த ரெண்டு காயினுமே வந்து இப்போ வந்து லிக்விடிட்டி டோக்கனாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த காயினை வந்துட்டு நாம் வந்து ஃபார்மிங் வந்து போடணும். ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய லிக்விடிட்டி டோக்கனை வந்து ஃபார்மிங் போடணும். கொஞ்சம் புரியல அப்படின்னா பொறுமையாக நீங்கள் பாருங்கள், சொல்ல விஷயத்தை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபார்மிங் போட்டுக்கலாம். ஃபார்மிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான், நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. கண்டிப்பாக வந்து பொறுமையாக பாருங்கள், இதில் மிஸ்டேக் ஆகிறதுக்கெல்லாம் எந்த வாய்ப்புமே கிடையாது. மிஸ் ஆனாலும் உங்கள் ஃபண்ட் எங்கேயுமே லாஸ் ஆகாது, சேஃபாக தான் இருக்கும். ஸோ இப்போ திரும்பவும் ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு அந்த சைடு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு கீழே வந்து அது கேட்கும் எந்த பேரில் வந்து நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த காயினோட நேம் வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்மிங் வந்து வந்துடும். ஸோ மேலே வந்து சர்ச் பார் இருக்குது, அதில் வந்துட்டு லைட்டாக டச் பண்ணி டிசிபி அப்படின்னு கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக வந்து டிசிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஃபார்மிங் இருக்குதா அப்படின்னு காட்டும். ஸோ ஃபார்மிங் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ நான் வீடியோ போகிற டைம் நல்லா பாருங்கள், மேலே வந்து 9:00 போயிட்டுருக்கு. இப்போ வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிட்ருக்கு, 844%. 844% அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மியான பர்சன்டேஜ் கிடையாது, நல்ல பர்சன்டேஜ் தான். அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரஸ்டபுளான வெப்சைட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 300% வந்து நின்னாலும் ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் தாராளமாக 300% கூட பண்ணலாம். காரணம் டெய்லி 1% கிடைக்கிற மாதிரி, உங்களுக்கு டெய்லி 1%ங்கிறது 100,000 ரூபாய்க்கு டெய்லி 1000 ரூபா, அதுவும் கிரிப்டோவாக கிடைக்குது. அது மட்டும் இல்லை, கிரிப்டோவை நீங்கள் வந்து நல்ல ப்ராஃபிட் வரும்போது விற்றுக்கிட்டால் உங்களுக்கு வந்து 2x 3x கிடைக்கும். ஸோ நிறைய டைம் நடந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்துருவோம். ஸ்டேக் எல்பி டோக்கன் கொடுத்துருக்காங்க, நான் லைட்டாக வந்து லைட்டாக ஸ்டேக் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் மேக்ஸிமம் கேட்கும், மேக்ஸிமம் கொடுக்குறேன். மொத்தமாக அந்த எல்பி டோக்கன், அந்த எல்பி டோக்கன் அப்படிங்கிறது 22.5 டோக்கன் கிடச்சிருக்கு. இதை வந்து நான் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா இதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஃபீஸ் போகும். ஃபார்மிங் பண்ணும்போது ஃபீஸ் அதுன்னு பார்த்தீங்கனாலே ஒரு 200 ரூபாய்க்கு போகும். கொஞ்சம் பிஎன்பி வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ நான் அப்ரூவ் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஃபார்மிங்கில் வந்து என்னோடய பிஎன்பி ப்ளஸ் அந்த டிசிபி காயின் ரெண்டையுமே கொடுத்து எல்பி டோக்கன் வாங்கி அந்த டோக்கனையும் வந்து நான் ஃபார்மிங் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஷோவாக ஆரம்பிச்சிடும், எந்த செகண்ட் வேணால் என்னோடய கேபிட்டலாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு லோ அமௌண்ட்டில் தான் இருக்குது லிக்விடிட்டி, பார்த்திங்கன்னா $73,000 தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே போல் கிரிப்டோவில் நான் சொல்கிறது எல்லாமே, நான் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே என்னோடய ரிஸ்க். ஸோ நான் இதில் எவ்வளோ பணம் போட்டிருக்கேன்னா நாளைக்கே இந்த வெப்சைட் காணாமல் போயிடுச்சுன்னா எனக்கு அந்த கவலை கிடையாது. காரணம் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரெஃபரல் லிங்க் ஆகும், ஒரு கம்பெனி ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது. கிரிப்டோ வந்து ரொம்ப வந்து ஹைலி ரொம்ப ரிஸ்க் தான், பட் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிரிப்டோவில் நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ.